வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோக் ரவுண்ட் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சர்ம நோய்கள் பற்றி பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே நோய் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஒரு விதமான பயம் வரும். அதுலேயும் குறிப்பாக எல்லா மக்களுக்குமே சர்மத்தில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது, ஒரு சின்ன அலர்ஜி இருக்குனாலே ஒரு பயம் வந்துடும். ஐயோ வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ம பாதிப்புகளுக்கு அதிகப்படியான கேர் எடுக்கிறாங்க. அதே போல் அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்குதானா? நிச்சயம் கிடையாது. ஒரு அலர்ஜினா அலர்ஜி மாத்திரை போட்டுக்கிறாங்க, ஆனால் எதனால் அந்த அலர்ஜி ஏற்பட்டுருக்குன்றது பல பேர் ஆராயறதே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ சர்ம நோய்கள் எதனால் ஏற்படுறது, அதோட கியூர்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் மேம். ஓகே. இப்போது நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண ஒரு பிம்பிள்ஸ் வந்திருக்கு, இல்லை வந்து ஸ்கின்ல வந்து ஒரு ரேஷஸ் மாதிரி வந்திருக்கு, இப்போது சன்லைட்டில் போகும்பொழுது ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் பேச்சஸ் மாதிரி வரும், அதுக்கப்புறம் தானாகவே அதை மறையக்கூடிய விஷயங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாகவே வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நமக்கு அதுக்கு முதல் காரணம் என்னென்னா அசுத்தமான ரத்தம். ஸோ பிளட்டு வந்து நமக்கு அசுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாகவே வந்து ஒரு சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு ஏற்படும். இப்போது குழந்தையிலேருந்து நமக்கு அந்த டீனேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஃபேஸில் அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அந்த டீனேஜ் வர ஏஜில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸில் வந்து ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணுற டைமில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசில் ஏற்படாத ஒரு விஷயம் வந்து அந்த வயதில் பர்டிகுலராக வந்து முகத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாடியில் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ். ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அப்போ தான் வந்து உடலில் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அந்த ஏஜில் தான் உற்பத்தி ஆகும் பொழுது நமக்கு ஃபேஸில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியில் வந்து நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். மார்பகங்கள் பெருசாகிறது, அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா இடுப்பு எலும்புகள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த டைமில் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிற விஷயங்கள். ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீசை வளருது, தாடி வளருது, அவங்களோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து ஒரு சில ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸில் குறிப்பாக அந்த ஹார்மோனில் சேஞ்சஸ்னால நமக்கு வெளி தோற்றத்தில் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனைனால வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தாண்டி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு மூல காரணம் இம்ப்யூரான பிளட்டு. அசுத்தமான பிளட் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னா, இப்போது பிளட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பி செல்ஸ் இருக்குது, டபிள்யூபிசி செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும், நிறைய என்சைம்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நார்மல் லெவலில் விட ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை குறைவாக இருந்தாலோ தான் நமக்கு அசுத்தமான ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாடியில் வந்து நமக்கு ஹார்மோன் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தைராய்டு இருக்குது, தைராய்டோட சுரப்பி வந்து ஒரு அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளட்லேயும் அவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து நமக்கு இம்ப்யூரான பிளட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபுட்டு, ஏதாவது ஒரு அலர்ஜியான ஃபுட்டு எடுக்கும் பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து அதிகப்படியாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியை வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறதுக்காக அந்த அணுக்கள் வந்து அதிகப்படியாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா பிளட்டோட அந்த லோட் குவான்டிட்டி வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு இம்ப்யூர் பிளட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நார்மல் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. அதை தாண்டி அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ நமக்கு அந்த ரத்தத்தில் இருக்கும்பொழுது தான் நமக்கு அசுத்தமான ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பிளட்டு ப்யூரிஃபை மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலயமாக நம்ம கண்டிப்பாக இம்ப்யூரான பிளட்டை வந்து நம்ம ப்யூரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேம்படுத்தணும். ஏன்னா நம்மளோட முக்கியமான ஒரு பங்கு, கிட்னியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பிளட் ப்யூரிஃபையர். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை, அசுத்தமாக இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாமே
நமக்கு அது கிளென்ஸ் பண்ணி நமக்கு சுத்தமான ரத்தமாக மாற்றி அசுத்தமான ரத்தத்தை எல்லாமே தேவையில்லாத கண்டென்ட் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக வந்து வெளியேற்றப்படும். ஸோ அதனால தான் நமக்கு பிளட் பியூரிஃபை மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பேசிக்கான ஒரு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு க்யூர் ஆகும். ஸோ உடலை தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றப்படுற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேதிக்கு வந்து மருந்துகள் எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புக்களில் நமக்கு இந்த கிட்னியை வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து மேம்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நார்மலுக்கு வரும். அதே மாதிரி பிளட்டும் பியூரிஃபை ஆகும். புதுசாக உற்பத்தி ஆகக்கூடிய பிளட்டும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு செல்ஸாக நமக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 3 to 6 months நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறும். நம்ம உடலே வந்து டோட்டலாக வந்து சுத்தமாக மாற ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக அதற்குரிய மூல காரணம் என்ன? இப்போ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வருதா, இல்லை அதாவது இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அதற்குரிய மூல காரணம் என்ன? இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விஷயங்களா, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப அதிகப்படியாக வர ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கணிச்சு நம்ம நாடிய பரிசோதனை செய்து நம்ம அதுக்குரிய தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இப்போது பாடியில் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உடலில் ஃபுல்லாக வந்து ரெட் பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறையிற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கடுத்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய காணாக்கடி அப்படின்னு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அர்டிகேரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எந்த விஷயத்தினாலே ஏற்படுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் காணாக்கடி அப்படிங்கிற பெயரே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருந்தாலும் அதோட நஞ்சு வந்து ரத்தத்தில் கலக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பவுமே ஸ்கின்ல இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபுட் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து ரெட் கலர் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தானாக மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சன்லைட்டில் போகும்பொழுது உடனே ரெட் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். உடனே அவங்க சூரியன் ஒளியிலிருந்து நிழலுக்கு வந்துட்டாங்க, நிழல் பட்டுருச்சு அப்படின்னாலே உடனே அந்த பேச்சஸ் தானாகவே டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய விஷயங்களா, இல்லை ஃபுட் ஹேபிட்ஸில் ஏதாவது மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுனால வரக்கூடிய விஷயங்களா, இல்லை பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து தோட்டம் கார்டன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த அர்டிகேரியா ப்ராப்ளம்ஸ் காணாக்கடி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பர்டிகுலராக என்ன விஷயங்கள் அவங்க அடாப்ட் பண்ணும்பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை அவங்களுக்கு நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு பேசிக்காக எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கே வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறது மூலிமா நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கின்ல ஒரு அரிப்பு ஏற்படுது, இல்லை ரவுண்ட் ரவுண்டாக பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது, இல்லை ஸ்கின் வந்து தடிமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுவோன்னா அந்த அதற்குரிய அறிகுறிகளுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்போம். அப்படி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நோயே முற்றிலும் குணமாகற மாதிரியான ஒரு சூழல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வந்து எனக்கு இந்த நோயே க்யூர் ஆகிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, மெடிசன்ஸ் கண்டினியூவாக சாப்பிடுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி பாதிலே வந்து நிறைய பேர் வந்து மெடிசன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம பாடி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். மெடிசன் ஸ்டாப் பண்ணும்போது திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் வரைக்கும் அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதனால் பொதுவாகவே ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து எடுக்கும்பொழுது நல்லாயிருக்கு, மெடிசன்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படின்னா அவங்க உடலோட நோய் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்றாற் போல தொடர்ச்சியான ஒரு சிகிச்சை முறைகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எடுத்து ஒரு 1 or 2 months தான் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு 6 months மெடிசன்ஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு 1 year, 2 years இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை 15 years இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நோயோட தாக்கம் எப்படி இருக்குன்றதை கணிச்சு அவங்க தொடர்ச்சியாக ஒரு 8 மாத காலம் இல்லை 1 வருஷம் மூலிகை மருந்துகள் எடுக்கும் மூலமாக கண்டிப்பாக க்யூர் கிடைக்கும். அது என்னென்னா பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து 120 days ஒன்ஸ் தான் வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ புதிய செல் பாடியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து
பழைய அழிக்கப்பட்டு உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் வந்து ஆரோக்கியமான செல் வரத்துக்கு நமக்கு 120 டேஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து டாக்டரோட ஆலோசனை பிரகாரம் நோயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து பிளட் பியூரிஃபை ஆகிற வரைக்கும் மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் நம்மளால் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரியான நோயோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத கணித்து நம்ம நாடி பரிசோதனை செய்து நம்ம அர்ஜர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையாக நம்ம மூலிகை மருந்துகள் குறிப்பாக இந்த எந்த நோய்க்கு என்ன சிகிச்சை அப்படிங்கிறது சித்தர்கள் அந்த காலத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மருந்துகள் எல்லாமே நம்மளோட அர்ஜர் மருத்துவமனையில் மருந்துகள் செய்கிற ப்ராசஸில் இருந்து மருந்துகள் வந்து எந்த டோசேஜில் எடுக்கணும், எத்தனை மாத காலங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்கறதுனால கழிவுகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல ஒரு மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 15 நாளே வந்து அவங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கழிவுகள் வந்து வெளியேறப்படுற மாதிரியான மூலிகை சிகிச்சைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து அந்த நோய் முழுமையாக குணமாகிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம மருந்து கொடுக்கறதுனால நோய் வந்து முழுமையாக முற்றிலும் வந்து குணமாக ஆரம்பிக்கும், திரும்பவும் அந்த நோய்கள் வந்து திரும்பவும் வராது. நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனையில் நம்ம முற்றிலும் வந்து நோய் குணமாகிற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம், பேஷண்ட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால திரும்பவும் அந்த நோய் வந்து மீண்டும் வராமல் இருக்கும். அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படின்னா நம்ம மருத்துவமனையில் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காயக்கல்ப மூலிகைகளும் சஞ்சீவி மூலிகைகளும் கொண்டு நம்ம மருந்துகள் தயாரிக்கிறோம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போது மருந்துகள் வந்து சாதாரண மூலிகைகளுக்கும் காயக்கல்ப மூலிகைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காயக்கல்ப மூலிகைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலோட வாழ் நாட்கள் வந்து அதிகமாகும், நமக்கு நம்ம இந்த உடல் இருக்கக்கூடிய நோய்களும் முழுமையாக குணமாகும். அதே மாதிரி நம்ம உடல் வந்து எப்பவுமே வயதாகக்கூடிய அந்த தருவாய் வந்து நமக்கு அப்படியே தள்ளி போடும், அதாவது நரை திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது மூன்றுமே வந்து நமக்கு தள்ளி போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காயக்கல்ப மூலிகைகள் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக நமக்கு இந்த காயக்கல்ப மூலிகை வந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நரைத்திரை மூப்பு எல்லாமே நம்ம உடலில் இருந்து நமக்கு முற்றிலும் வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கறதுனால தான் நோய்களும் முற்றிலும் குணமாகிறதோட திரும்பவும் அந்த நோய் வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உணவுலையும் சரி நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் டைப்புன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ சாஃப்ட் ஸ்கின் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹார்டான ஸ்கின் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், காமன் ஸ்கின் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டோனும் வந்து நமக்கு டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே வந்து நமக்கு ஒரே ஸ்கின் டோனாக இருக்காது. ஸோ அதற்கேற்ற மாதிரியான நம்ம மூலிகை தைலங்களும் நம்ம ஃபாலோ பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம குளியல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ்லேயும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம உடல் எப்பவுமே இயற்கையை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான். நம்ம உடல் எப்பவுமே இயற்கையான விஷயத்தை மட்டும்தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ நமக்கே தெரியும் ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நம்ம ஹெர்பல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் வந்து எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமே தவிர எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே வராது. ஸோ அதனால் எப்பவுமே இயற்கையான ஒரு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், நம்ம எந்த உணவை எடுக்கும் பொழுது ஸ்கின்ல அந்த நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதோ அந்த உணவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா உணவை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு உணவு எடுக்கும் பொழுது அந்த உணவு உள்ளே போய் மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே நமக்கு உடனே வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், நிறைய பேருக்கு உதடு வீங்க ஆரம்பிக்கும், உடல் ஃபுல்லாகவே அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும், நெஞ்சு அப்படியே அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எல்லாமே முக்கிய காரணம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நம்ம உடலுக்கு வந்து ஒவ்வாமையான உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே. அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து
இப்போ வந்து இந்த பீரியடில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்துட்ருக்கக்கூடிய உணவுனால தான் இந்த தோல் நோய் அதிகமாகுதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ எந்த உணவு சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம்ஸ் எப்போ வருதுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து அந்த டயட்டை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாடி வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக வந்து எப்பவுமே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்திற்கு ஒரு முறையோ கண்டிப்பாக பேதிக்கு மருந்துகள் எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து அமையிறதுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும். குறிப்பாக இந்த தோல் நோய் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பேதிக்கு மருந்துகள் எடுக்கணும். எடுக்கும்பொழுது ரத்தம் பியூர் இம்ப்யூரான பிளட் வந்து பியூரிஃபை ஆகும் பொழுதே வந்து அவங்களுக்கு அந்த மீண்டும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பொதுவாகவே வந்து உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா நமக்கு திரிபலா சுருணம் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரலாம். இது வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மூலிகைகளும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். வாழ்நாள் முழுதுமே இந்த திரிபலா சூர்ணம் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம சர்க்கரை நோய் வராது, இரத்த கொதிப்பு வராது, இருதய பிரச்சனை வராது, நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்பப்போ வெளியேறிட்டே இருக்கும், தோல் பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி நமக்கு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் இந்த திரிபலா சூர்ணம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெடிஷன் தடுப்பு தற்காப்பு மருந்தாகவும் இந்த திரிபலா சூர்ணம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றவங்க கூட இந்த திரிபலா சூர்ணம் வந்து எடுக்கலாம். குழந்தைங்களாக இருந்தாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேபி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1 கிராம் வந்து கொடுக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 to 3 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிறவங்க ஒரு 3 கிராம்ஸ் to 5 கிராம்ஸ் வரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திரிபலா சூர்ணம் வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டோசேஜ் வந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. முக்கியமாக எல்லா விதமான நோய்களுக்கும் இது ஒரு தற்காப்பு மருந்தாக அமையும். எல்லாருமே டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, வெறும் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி தெளிவா இருக்கும். ஹலோ மேடம், நான் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் மேடம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 24 வயசு ஆகுதுங்கம்மா. சரிங்கம்மா. எனக்கு வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரி. ஆர்பிஆர் ஹாஸ்பிட்டலில் தான் மாசமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ வந்து லாக்டவுன்னால ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியலங்கம்மா. சரி சரி. அதனால வந்து இப்போ பீரியட்ஸ் வந்து என்னங்கம்மா சாப்பிட்லாம்? நிலவ இது வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களால் போய் மருத்துவமனைக்கு மெடிசன் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். அவங்க மெடிசன்ஸ் வந்து ஹோம் டெலிவரியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். உங்களோட ஃபைல் நம்பர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட கேஷீட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் வந்து கேட்டு உங்களுக்குரிய மெடிசன்ஸ் வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மெடிசன்ஸ் ஃபர்தராக வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனைகளுக்கு இந்த மலை வேப்பிலை வந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம குறிப்பாக மாத விலக்கு ஏற்படும் பொழுது எத்தனை டேஸ் மென்சஸ் இருக்கோ 3 to 5 டேஸ் அப்படின்னா அந்த 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது என்னாகும்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு அந்த மாத விளக்கில் வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நார்மலான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுண்டக்காய் அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு
நம்ம ஸ்பெஷலான ஒரு சொட்டு மருந்து கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், நீராகாரமில் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 சொட்டுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெடிசன் எடுக்கும் பொழுது ஒரு 1 ஹவர் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை உணவு வந்து கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிசன் சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 20 minutes வந்து அடுத்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ எடுத்துக்கிறாங்க. ஸோ மெடிசன் வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும். நம்ம சாப்பிட்ற மருந்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, நம்ம உடல் வந்து உரியறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே பிஃபோர் ஃபுட்டை எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு 1 ஹவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்பெஷலான மெடிசன்ஸும் நீங்கள் கொரியர்லையும் வாங்கிக்கலாம். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மருத்துவமனை கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் போது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட பேர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? செல்வராஜ், நான் அரவங்கிலிருந்து பேசுகிறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? குழந்தைங்களுக்கான கேள்வி. அவங்களோட வயது என்ன சார்? பிள்ளைங்க வந்து 2 பிள்ளைங்க இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன டவுட் என்னன்னா, இந்த கொரோனா காலத்துல வீட்லயே எல்லாரும் இருக்கோம், குழந்தைங்களெல்லாம் விளையாட அனுப்பிட்டு இருந்தோம். இப்ப எப்பல இருந்து அனுப்பலாம் அப்படிங்கறது கேள்வி. ஓகே ஓகே, இப்ப விளையாட அனுப்புறீங்க அப்படின்னா உங்களை வீட்டுல இருந்து நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அனுப்புறீங்க? வேறனா கிரவுண்டுக்கு தான் போய் விளையாடுவாங்க அவங்க. சரி ஓகே. ஸோ இப்போ குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விளையாட்டு அப்படிங்கிறது உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாடும் பொழுது கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும், க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு 1 ஹவர் வந்து விளையாட விடலாம். குறிப்பாக இளம் வெயில் இருக்கும்பொழுது, காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும், காலை நேரமும் பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகும் பொழுது அந்த நேரத்தில் விளையாடலாம். ஈவினிங் வந்து சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் குழந்தைகளை விளையாட விடலாம். ஸோ விளையாடினதுக்கப்புறமா வேர்வை இருக்கும் இல்லையா, ஸோ உடலில் இருக்கக்கூடிய வேர்வை எல்லாமே நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அந்த வேர்வை எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா கண்டிப்பாக டெஃபினட்டாக குளிக்கணும். குளித்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து நார்மலாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுறது நல்லது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கிரவுண்டு இல்லை பார்க்கில் விளையாடுறோம் அப்படின்னா அங்கே வந்து மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்கள் வீட்லேயே வந்துட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லை கீழேயே, உங்கள் வீட்டுக்கு கீழேயே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளேயே வந்து விளையாடுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வெளியில் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக சானிடைசரோ இல்லை சோப் வாட்டரோ வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த உடலில் இருக்கக்கூடிய வேர்வை எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா கண்டிப்பாக குளியல் எடுத்துகிட்டு அவங்க நார்மல் ஒர்க் பண்ணலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் மேடம், உங்கள் பேருமா? வரி மாதம் மாதம் டைம் ஆனால் வயிறு வலி, வயிறு சவுண்டை குறைப்பா. ஓகே ஃபைன்மா. உங்கள் வயசு என்ன? வனிதா மேடம். வனிதா, வனிதா. ஓகே வனிதா, உங்கள் வயசு என்ன? ஹலோ, இருக்கு. மாதவிலக்குல ரொம்ப அதிகப்படியான தீட்டுப்படுதா இல்ல நார்மலா இருக்கா? மாசம் மாசம் வலி பயங்கரமா இருக்கு மேடம், அந்த ஃபர்ஸ்ட் நாள். சரி, அப்போ ரத்த போக்கு அதிகமா இருக்கா? நார்மலா தான் மேடம் இருக்கும், நார்மலா இருக்கும், ஆனா வலி மட்டும் ஓவரா இருக்கு மேடம். சரி ஓகேம்மா. ஸோ இப்போது இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு ஒரு வயிறு வலி ஏற்படுது அப்படின்னா நமக்கு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்கணும். அது ஸ்கேனும் நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து வந்து இந்த மென்சஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு மென்சஸ் ஆகும். பட் அந்த 2 டேஸ்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவராக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். எதனால நமக்கு அந்த ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, குறிப்பாக வந்து
அந்த ஜவ்வோட தடிமன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பென்சஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது முக்கியமாக. அதுக்கடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு இந்த மாதவிலக்கு டைமில் ஏன் இந்த வலி ஏற்படுது அப்படின்னா, நமக்கு ஃப்ளோ வரும்பொழுது கர்ப்பப்பை யூட்ரஸ் வந்து நமக்கு சுருங்கி விரியும். சுருங்கி விரியும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த ரத்தப்போக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து இருக்கிற டைமில் நமக்கு பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒரு 1 or 2 days பெயின் இருக்கும், ஒரு 3rd day 4th day அவங்க நமக்கு பெயின் வந்து இருக்காது. ஸோ அதாவது கரெக்டான டேட்க்கு மென்சஸ் ஆகுறீங்களாங்கிறத பாருங்கள். அதே மாதிரி உதிரப்போக்கு எப்படி இருக்குன்றத பாருங்கள். இத்தனை மாத காலம் இல்லாமல் நிறைய ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டெஃபினட்டாக உங்கள் கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வோட தடிமன் எந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு நார்மலாக பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 4 mm to 5 mm வரையும் இருக்கணும். ஒரு 15-16 mm வரையும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளீடிங் ஆகிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. பெயினும் வந்து அந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் அனுப்பலாம். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸுன்றது திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், கழற்சிக்காய் எடுத்துக்கலாம். இந்த கழற்சிக்காய் அப்படிங்கிற ஒரே மூலிகை என்ன பண்ணுன்னா, ஒருவேளை ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு குறைச்சி உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து நார்மல் கொண்டு வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து மென்சஸ் நார்மலாகவே வராது, பீரியட்ஸே வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மூலிகை எடுக்கும் பொழுது மென்சஸ் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வரவங்களுக்கும் இந்த மாதவிலக்கு வரவழைக்கும். வந்தவங்க ரொம்ப எக்ஸசிவாக போயிட்டுருங்கிறவங்களுக்கும் கிராஜுவலாக வந்து ஒரு 3 to 4 நாட்கள் வரைக்கும் நார்மலான மென்சஸ் வந்து நமக்கு வர மாதிரியான மருத்துவ குணங்கள் வந்து இந்த கழச்சிக்காயில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கழச்சிக்காய் எடுத்துக்கோங்க, 4 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சுத்தமான தேன். இப்போ கிடைக்கக்கூடிய தேன் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய சர்க்கரை, இந்த வந்து ஜீரா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வருது நமக்கு. மலைத்தேன், சுத்தமான மலைத்தேன் கிடைச்சிது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களே வந்து இந்த தேன் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக குணமாகும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளோடு இப்போ தேன் சொல்கிறோம், இல்லை பால் எடுத்துக்க சொல்கிறோம், இல்லை அந்த மருந்துகளோடு சேர்த்து வெந்நீர் எடுத்துக்க சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சித்த மருத்துவத்தில் அனுபானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு மருந்துகள் வந்து நம்ம தேனில் எடுக்கும்பொழுது நமக்கு உடலில் அதோட மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். வெந்நீரில் எடுக்கும்போது வேறு மாதிரி கிடைக்கும், பாலில் எடுக்கும்பொழுது அதோட மருத்துவ குணங்கள் வேறு மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். தேன் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலை தேன் கிடைச்சிதுன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மிளகையும் கழச்சிக்காயும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. சுத்தமான தேனில் ஒரு கிராம்லேருந்து 2 கிராம் தேனில் நல்லா குழப்பி வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கோங்க. எப்படின்னா நாக்கில் தடவி எடுக்கணும். நாக்கில் தடவும் பொழுது நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோட அந்த மருந்துகள் கலந்து நமக்கு இன்னும் மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதை உடலில் வந்து உரியக்கூடிய தன்மை மெட்டபாலிசம் வந்து நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர்லேருந்தே நமக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வயிற்றுப்பகுதிக்கு அந்த மருந்து போனதுக்கப்புறமா இன்னும் மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களோட பிரச்சனையும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மருந்துகள் எடுத்தாலும் டெஃபினட்டாக ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 hour கேப் விட்டு நீங்கள் உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. நம்மளோட மருத்துவமனையில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ பிசிஓடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா டிஎன்சி தான் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நமக்கு டிஎன்சி மூலமா அந்த ப்ராடக்டை வந்து வெளியே எடுப்பாங்க. ஆனால் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் டிஎன்சி இல்லாமலே முழுமையாக அந்த அழுக்குகள் எல்லாமே மாதவிலக்கில் வெளியே வர ஆரம்பிக்கும். குறிப்பாக பிசிஓடிக்கு நீர்க்கட்டிகளுக்கு லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டையை வந்து பர்ஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிடை வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இயற்கையான மூலிகை மருந்துகள்லேயே அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே உடையப்பட்டு மாதவிலக்கிலே அந்த கழிவுகளும் வெளியேறும். அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளோட அர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் எந்த விதமான பிரச்சனைகள், குறிப்பாக இந்த நார்த்திசு கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளும் நம்ம மாதவிலக்கிலேயே நம்ம வெளியே கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் கொண்டு நம்மளோட அர்ஜர் மருத்துவமனையில் எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம்.
அதுக்கடுத்து நம்மளோட வாழ்வியல் மாற்றமும் உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட உடல் உழைப்பு இது எல்லாமே நமக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். பயப்பட வேண்டாம், நீங்கள் ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிலாம் டாக்டர் கிட்ட வந்து கெடுத்துருச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்து எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கெடுத்துருச்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, சர்ம நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி ரெக்கரண்டாக சர்ம நோய் இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே சாதாரண விஷயம் தானே சொல்லி அலட்சியப்படுத்துவாங்க. இப்படி அலட்சியப்படுத்துறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான சர்ம நோய்கள்லாம் மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஓகே, இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரிங் வேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின்ல பார்த்தோன்னா அப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்து அவங்களுக்கு பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் எலிவேட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அரிப்பு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிங் வேர்ம் அப்படிங்கிறது நமக்கு அவங்கள தொடும் பொழுதோ இல்லை அவங்களோட துணிகளை வந்து நம்ம ஒன்றா மற்றவங்களோட மற்றவங்க துணியோடு சேர்ந்து வாஷ் பண்ணும் பொழுதோ கண்டிப்பாக அது ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 10 டேஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அடுத்து வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வந்து ஒரு டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும், இப்போது ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடிய சீப் வந்து அடுத்தவங்க உபயோகப்படுத்தும் பொழுது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வந்து அவங்கள தொடும் பொழுதோ இல்லை அவங்க கூட படுக்கும் பொழுதோ அவங்க உபயோகித்த உடை வந்து ஒரு சிலர் வந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ் உபயோகப்படுத்தும் பொழுதோ இல்லை வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணும் பொழுது ஒன்றா கம்பைன் பண்ணி வாஷ் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரி கான்டாக்ட்னால கூட நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியசிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு கண்டிப்பாக தொற்று நோய் வந்து கிடையாது. இந்த ரத்தத்திலே ஏற்படக்கூடிய மாற்றத்தினால உருவாக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து டச் பண்ணும் பொழுதோ இல்லை அவங்க கூட வந்து கேஷுவலாக இருக்கும் பொழுதோ நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ டெஃபினட்டாக டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா, இது என்ன டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சாதாரண ஒரு ஃபீவரோ ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னா நமக்கு யாராவது நமக்கு அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, நம்ம இந்த டைமில் நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுதே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மனது அளவில் வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து வர ஆரம்பிக்கும். அது ஃபேஸ்லியாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதில் பாடியில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, இல்லை வீட்டிலேருந்தே வெளியில் வராதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது இப்போ வீட்டில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்கள அனுசரித்து அவங்கள அரவணைச்சி மருந்துகளோடு சேர்த்து ஒரு மைண்ட் லெவலில் ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த நோயிலிருந்து அவங்க ஈஸியாக வெளியே வர முடியும். அதே மாதிரி இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு அது பேஷண்ட்கே வந்து ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும், கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸும் நம்ம புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் கிட்டேருந்து மற்றவங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்களுக்கும் இதே கஷ்டம்தான் படுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இந்த இந்த ப்ராப்ளம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் செப்பரேட்டாக இருங்கன்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ப்ராப்பராக அந்த டிசீஸ் பற்றியான விஷயங்களோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, அட்டண்டர்ஸ்க்கும் கூட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் வந்து நமக்கு ஈஸியாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிப்பு இருக்குது, வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப செப்பரேட்டாக வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நோயோட தாக்கம் இருந்தால் கூட மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ அதனால் டாக்டர்ஸ் கிட்ட கரெக்டான விஷயங்கள் கேட்டு அவங்கள அரவணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மருந்தை விட மன தைரியமும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களும் நம்ம கொடுக்கறது இந்த நோயிலிருந்து சீக்கிரமாக நமக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக இந்த மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும், மற்றபடியான விஷயங்கள் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது ஸ்கின் டைப் எப்படி இருக்குது, இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்களான்றதை நேரில் பார்க்கும்பொழுது நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும்.
ஸோ அதனால் நமக்கு அந்த ஸ்கின் ஸ்கின் டைப்புங்கிறத ரேஷஸ் அப்படிங்கிறது அந்த ரேஷஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் வந்து டெப்த்தாக இருக்கா இல்லை கொஞ்சம் எலிவேட்டாக இருக்கா இல்லை அந்த ரேஷஸோட எட்ஜஸ் வந்து எப்படி இருக்குது ஸ்கின் கலர் எப்படி இருக்குது பிளாக்காக இருக்கா ரெட்டிஷாக இருக்கா இல்லை டார்க் ப்ரௌனில் இருக்கா இது எல்லாமே நமக்கு நேரில் பார்க்கும்போது நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்களாக என்னன்றதும் நமக்கு டெஃபினட்டாக சொல்ல முடியும் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன வணக்கம் டாக்டர் வணக்கம்மா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் உங்களோட பேர் என்ன செல்வி திருச்சிலேருந்து பேசுகிறேன் மேம் ஓகே செல்வி மா இது யாருக்கான கேள்வி எனக்காக கேள்வி தான் மேம் ஓகேம்மா உங்களோட வயசு என்ன என்னமா குனிஞ்சி நிமிரும் போது தலை சுத்துற மாதிரி இருக்கு மேம் ஓகே 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 தலைய திருப்பும் போது தலை சுத்துற மாதிரி இருக்கு சரி அடிக்கடி தலைவலி வருது சரிம்மா ஓகே நல்லா தூங்குறீங்களா ஆ நைட்ல நல்லா தூங்குறேன் மேம் நான் மதியத்தலாம் தூங்க மாட்டேன் நைட்ல நல்லா தூங்குறேன் ஓகே குறிப்பா அந்த படுக்கும் பொழுது இல்ல படுத்துக்கிட்டே நம்ம திரும்பும் பொழுதுலாம் தலை சுத்தல் இருக்கு இல்லையா ஆமாங்க மேம் திரும்பும் போது தலை சுத்தல் இருக்கு ஓகே சோ இப்ப உங்களுக்கு மென்சஸ் கரெக்ட்டா வந்துட்டு இருக்கா நடக்கும்போது ஒரு மாதிரி அதிர்ற மாதிரி ஒரு ஷேக் ஆற மாதிரி அதிர்ற மாதிரி இருக்குது நடக்கும்போது சரிம்மா ஓகே மென்சஸ் ப்ராப்பரா இருக்கா இல்ல மேடம் அதெல்லாம் நின்றுச்சு மேடம் நின்றுச்சு ஓகே பிரஷர் செக் பண்ணிருக்கீங்களா என்ன மேடம் புரியல மேடம் உங்களோட இரத்த கொதிப்பு எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களாம்மா ஆ இல்ல மேடம் அதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்றாங்க ஏதும் இல்ல சரி ஓகே பொதுவா குறிப்பிட்ட நமக்கு தலை சுத்தல் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு விஷயமா நடக்கும் ஒன்று வந்து நம்ம உடல் மட்டும் சுத்துற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நம்மளோட இப்போ ரூம்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ரூமே சுத்துற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்ல என்ன மாதிரி தலை சுத்தல் இருக்குது கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு சிலருக்கு வந்து நம்ம உடல் மட்டுமே சுத்துற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளோட மூளையில வந்து சிறுமூளை பெருமூளை அப்படின்னு ரெண்டு இருக்கு ஸோ அதில் வந்து ஏற்படக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு நம்ம பிளட் சப்ளை இருக்கோ அது கேட்குற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இருக்குது இல்லை ஹையாக இருக்குதுன்னு நம்ம டிசைன் பண்ண முடியாது ஒரு 3-4 times வந்து ரிப்பீட்டடாக பிளட் டெஸ்ட் டெய்லியுமே பண்ணலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் நீங்கள் ஒரு நோட் மாதிரி ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் என்ன டேட்டில் பார்க்குறீங்க என்ன டைமில் பார்க்குறீங்க ப்ரெஷர் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-10 ரீடிங்ஸ் மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ அப்போ தான் நம்ம ஃபைனலாக நீங்கள் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லை உங்களுக்கு நார்மலாக இருக்கா ஹை லெவலில் இருக்கா இல்லை லோவாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ கிடினஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லோ ப்ரெஷரும் முக்கியம் அதே மாதிரி ஹை ப்ரெஷரும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையுது ஸோ இது செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு கழுத்து எலும்புகளில் தேய்மானம் இருக்கும் பொழுது மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படும் பொழுது இரத்த ஓட்டம் சரியாக இல்லாத பொழுது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக கிடைக்கும் பொழுது நமக்கு இந்த தலை சுத்தல் ஏற்படும் ஸோ கழுத்து எலும்புகளே ஏதாவது தேய்மானம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபட்சமாக கண் பார்வை ஸோ கண் பார்வையில் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரீசன் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த கழுத்து எலும்புகள் அந்த செர்விக்கல் போன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ரெஷன் வந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படலாம் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செர்விக்கல் காலர் அப்படின்னு நமக்கு போட்டு அப்படி அது போடும்பொழுது நமக்கு ஏன் நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த அந்த காலர் போடும்பொழுது அந்த கழுத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த அலைன்மெண்ட்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய நம்மளோட அலைன்மெண்ட் வந்து நமக்கு மாறும்பொழுது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அது அசைவுகள் வந்து இல்லாமல் கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த சர்விக்கல் காலர் போடும்பொழுது தலை சுற்றல் வந்து நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ பர்மனெண்ட்டாக வந்து அந்த காலர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம் அதே மாதிரி கழுத்து பகுதியில் மூலிகை தைலங்கள் கொண்டு 10 பொடி கொண்டு நம்ம ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம சரி பண்ணுறோம் பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த பிளட் சப்ளையும் ஆக்சிஜன் சப்ளையும் நார்மலாக போச்சு அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் இப்போ பில்லோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வைக்காமல் நம்ம ஷோல்டர் லெவலோட நீங்கள் தலையணை வைக்கிறது நல்ல விஷயமா அமையும்
அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இப்போ எப்போ வந்து உங்களுக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிடம் வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிற மாதிரியான ஒரு பெரு மூச்சு. நம்ம எப்பயுமே ஷார்ட் ப்ரீத் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், சின்ன சின்னதாக மூச்சு இழுத்து விட்டுட்ருக்கோம். ஸோ லாங் ப்ரீத் எடுக்கும் பொழுது நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நம்ம அந்த காற்றுகள் வந்து போகும். அப்போ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை உடல் முழுவதும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பிரெயினுக்கும் பிளட் சப்ளை போகும் பொழுது உங்களுக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது சர்விக்கலில் எந்த போன் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு சித்தா மருதகமில் கிடைக்கும். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு மருதம்பட்டை பவுடர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கருந்துளசி வந்து 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ கருந்துளசி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண துளசி கிடைச்சாலும் உங்களுக்கு பரவாயில்ல. நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையிலையும் மாலையிலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது இந்த மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து சின்ன சின்ன நரம்புகளில் எல்லாமே ரத்த ஓட்டம் நமக்கு பிளாக் ஆகிருக்கும். அதாவது ஸ்மால் வெயின்ஸ் லார்ஜர் வெயின்ஸுன்னு இருக்குது. ஸோ சின்ன சின்ன நரம்புகளில் நமக்கு ரத்த ஓட்டமும் தூண்டுதல் மூலயமாக நாங்கள் இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அதிகப்படுத்தும். ஸோ மருதம்பட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈவனான ஒரு பிளட் சப்ளை போகும்பொழுது இடினஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். திருச்சியில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ பித்தம் வந்து உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா பித்தத்தை சமணப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக போய் பாருங்கள். கண்டிப்பாக இது குணப்படுத்திக்கலாம். ஒரு 3 to 5 சிட்டிங்ஸ் நீங்கள் வர்மா எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு முழுமையாக குணம் பெறும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் காயத்ரிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? நான் இங்க கோயம்புத்தூர்ல. ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? இல்ல, எனக்காக தான். உங்க வயசு? என்னோட வயசு 26. ஓகே, ஃபைன் மா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. ஓகேம்மா. இன்னும் எனக்கு குழந்தைங்க இருக்கு. ஓகே. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தேன், ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு நீர் கட்டி இருந்தாங்க. சரிங்கம்மா. சரி, நீர் கட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எக்கு வந்து ஃபார்ம் பண்ணி இது பண்ணுற மாதிரி இந்த ஓவல் ஸ்டடின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணாங்க. சரி. அந்த மாதிரி பண்ணியும் ஒரு 3-4 மாதம். ஓகேம்மா. ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கா? இல்ல, ரெகுலர் பீரியட்ஸ் ஆறதுல அந்த ட்ரீட்மென்ட் பாக்கும்போது தான் ஆகுது. ஓகே. சோ அப்ப மாத்திரைகள் போட்டு நீங்க மென்சஸ் வர வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. சரிம்மா. ஓகே. சோ உங்க கணவரோட கவுண்ட் நான் சொன்னேன் மேடம். என்னம்மா? 3-4 மாசம் பார்த்து சக்சஸ் ஆகலைன்றதும். சரி. லாப்ரோஸ்கோபி பண்ணி உள்ள ஏதோ கருப்பையில அடைச்சிருக்கா பாக்க. சரி. ஓகே. கருப்பை குழாயில வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல, சொல்லல. அவங்க வந்து சக்சஸ் ஆகலையே, அதனால இப்ப இருக்கலாமா பாக்கணும்னு தான் சொல்றாங்க. சரிம்மா. ஓகே. சோ இப்ப இது வரைக்கும் வந்து நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்களா? இல்ல, இன்னும் ஒரு இதுல. ஓகேம்மா. உங்க கணவரோட கவுண்ட் நார்மலா இருக்கா? அவருக்கு நார்மலா இருக்கா எல்லாமே? கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ அவரு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரா? டேப்லெட்ஸ் போட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, பரவாயில்ல இப்போ. சரிம்மா. ஓகே. இப்போ பேசிக்கா வந்து பாத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மாத்திரைகள் போட்டு மாதவிலக்கு ஏற்படுறது தவறான ஒரு விஷயம். எப்பவுமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம உடல்ல வந்து ஒரு விஷயம் செய்யணும், ஒரு செயல் செய்யணும்ன்றதுக்காக நம்ம தூண்டுதல் மூலியமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கம்ப்ளீட்டான கியூர் கிடைக்காது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்போது இயற்கையான ஒரு விஷயங்கள் எப்படி நமக்கு தும்மல் வருது, குட்டாவி வருது, பசி இருக்குது,
தூக்கம் இருக்கு, நம்ம யூரின் போறோம், மோஷன் போறோம், வேர்வை வருதோ, இது எல்லாமே இயற்கையான ஒரு விஷயம். அதே மாதிரி மாதவிலக்கும் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம மாதவிலக்கு ஏற்படலை அப்படிங்கிறதுனால ஒரு பயம்னால செய்யக்கூடிய தவறு தான். நமக்கு இந்த மாதம் மென்சஸ் வரலை, நம்ம எங்கே வெயிட் போட்டுருவோமோ, இல்லை வந்துட்டு இதே மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா குழந்தை தங்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், மென்சஸ் வந்தால் தான் கண்டிப்பாக நமக்கு குழந்தை நிற்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வரவழைக்கிறீங்க. இது வந்து நமக்கு நம்ம உடல் வந்து எப்பவுமே இயற்கையோட ஒன்றிணைந்தது. சித்த மருத்துவத்தில் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் நம்மளோட உடல் வந்து எப்பவுமே இயற்கையான ஒரு விஷயத்தை தான் வந்து ஏற்றுக்கொள்ளும். நம்ம செயற்கையான ஒரு மாத்திரைகள் போட்டு ஒரு அதை தூண்டுதல் மூலயமா நம்ம மாதவிலக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா அடுத்த மாதமும் நம்மளோட உடல் வந்து இயற்கையான விஷயங்கள் பண்ணாது, அந்த மருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம பாடி. ஏன்னா நம்ம பாடி வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாகவே நமக்கு ஒரு 7:30 மணிக்கு பசி இருக்குது அப்படின்னா நம்ம 10 மணிக்கு சாப்பிட்றோன்னு வைங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு 7:30 மணிக்கு பசிக்காது, 10 மணிக்கு தான் பசிக்கும். ஏன்னா நம்ம உடல் வந்து எந்த சூழலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பகல தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவங்களுக்கு நைட்டில் தூக்கமே வராது, பகல மட்டும்தான் தூங்குவாங்க. இது வந்து நம்மளோட உடல் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கூடிய ஒரு விஷயங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வர வச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதமும் இதே மாதிரி தான் நம்ம உடல் இயற்கையான விஷயங்கள் மென்சஸ் வந்து வராது, அந்த மாத்திரைக்காக வெயிட் பண்ணும். அப்போ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த மாதமும் மாத்திரை போடுவீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 52-54 வயது வரை வரைக்கும் நீங்கள் மாத்திரை போட்டுகிட்டே இருப்பீங்களா? அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. நம்ம உடலும் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ எதனால் உங்களுக்கு மென்சஸ் வரல, பிசிஓடி பிரச்சனை அப்படின்னா அது வந்து எளிதில் வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம். அது பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் சிறந்த முறையில் மூலிகை சாறுகள் கொண்டு நம்ம ஸ்பெஷலான ஒரு மருந்து வந்து டெய்லி காலை வெறும் வயிற்றில் 1-3 சொட்டு நீராகாரம்ல கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். இந்த மருந்து எடுக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள்லாம் இயற்கையான முறைகளை வெடித்து மாதவிலக்கில் வர ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை மாதம் பீரியட்ஸ் வரல, இல்லை மாத்திரைகள் போட்டு நீங்கள் மென்சஸ் வர வச்சுட்ருக்கீங்கன்றதுனால கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அது எல்லா பிரச்சனைகளும் முழுமையாக குணமாகும், பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பிசிஓடி நம்ம கிளியர் பண்ணிட்டோம், உங்களுக்கு இயற்கையான முறையில் மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஆண்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு 3 மாதம் சிகிச்சை எடுக்கும் பொழுது பாடி வந்து ஆல்ரெடி கெமிக்கல் மெடிசன்ஸ் எடுத்துட்ருக்கிறதுனால ஆல்ரெடி பிளட்டில் வந்து நிறைய இம்ப்யூரான விஷயங்கள் கலந்துருக்கும். அது எல்லாமே நம்ம ப்யூரிஃபை பண்ணி ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடலை முற்றிலும் சுத்தம் பண்ணி கர்ப்பப்பையை முற்றிலும் சுத்தம் பண்ணுறது மூலயமா நம்ம உடல் வந்து இயற்கையான விஷயங்கள் திரும்பவும் பழையபடி நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ரெகுலராக எந்த வித மருந்துகளும் இல்லாமலே உங்களுக்கு ரெகுலராக மென்சஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக நிற்குமா? மனதைரியம் ரொம்ப முக்கியம், கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள், மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நந்தினி மேம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க நந்தினி? நான் புதுச்சேரி. ஓகே, ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ, ஆ ஹலோ டாக்டர், எனக்கு வந்து கல்யாணம் 3 மாதம் ஆகுது. சரிம்மா. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கழிச்சு காய் சாப்பிட்டுன்னு இருந்தேன் நான் கல்யாணம் ஆகுது முன்னாடி. சரிம்மா. அப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துருந்தது. இப்போ வந்து கல்யாணம் ஆகி 2 மந்த்ஸ் ஆகி பீரியட்ஸ் ரெகுலராக தான் வந்துருந்தது. சரிம்மா. தேர்ட் மந்த் வந்து 1.5 மந்த் ஆகி வரவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் கொடுத்து சாப்பிட்டு தான் இப்போ வந்திருக்கு. ஓகே. அவங்க வந்து உள்ளே வந்து ஏதோ கதை வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 5 டேஸ் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்துடுச்சு. இப்போ சரிம்மா. இப்போ வந்து நான் கழிச்சுக்காய் இப்போ சாப்பிட்லாமா? கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அதனால கேட்குறேன். ஓகே, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சதை வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்றதை பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து செர்விக்கல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கர்ப்பப்பையோட அந்த வாய் பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு சதை வளர்ச்சி மாதிரி வரும்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை எண்டோமெட்ரியம் திக்னஸ் கூட உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சதை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு மருத்துவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் கர்ப்பைக்குள்ளே சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த சதையை கரைச்சி நம்ம வெளியே கொண்டு வரணும். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைம்மா. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை உங்கள் கணவரை அழைச்சிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். கழச்சிக்காய் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னா, இல்லை நிறைய பேருக்கு வந்து அந்த மார்பகங்களில் கட்டி இருக்குது, இல்லை உடம்புல எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் சரி இந்த கழச்சிக்காய் அப்படிங்கிற மூலிகை தாராளமாக எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் இந்த ஒரு மூலிகை வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இந்த கர்ப்பைக்குள்ளே என்ன சதை வளர்ச்சி அப்படின்னா, பயாப்சி டெஸ்ட் எதாவது எடுத்திருக்கீங்களா? ஏன்னா சதை வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து ஏன் ஏற்படுது, அது சாதாரண வளர்ச்சி தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமா. குறிப்பாக சதை டெஸ்ட் எடுத்து பார்த்து பயாப்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நார்மல் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம தைரியமாக அடுத்த ஸ்டெப்புக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கறது வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வாங்க. பயாப்சி தேவைப்படுமா, இல்லை இது என்ன மாதிரியான கட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். நீங்கள் இப்போதைக்கு இந்த கழச்சிக்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, மாத்திரைகள் போட்டு மாதவிலக்கு ஏற்படுறது தவறான ஒரு விஷயம். எப்பயுமே நம்ம உடலுக்கு வந்து இயற்கையான முறைகளில் நமக்கு மாதவிலக்கு வரணும். மாத்திரை போட்டு நம்ம தூண்டுதல் மூலமா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து ஹார்மோன்ஸும் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இப்போ மாதவிலக்கு வரல அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய மாத்திரை வந்து ஹார்மோன் மாத்திரைகள் தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து நீங்கள் ஹார்மோன் மாத்திரைகள் போட்டிங்க அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்போ டோட்டலாக வந்து என்னாகும்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும். இதை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, எப்பவுமே நம்மளோட உடல் வந்து இயற்கையான மூலிகை மருந்துகள் மட்டும்தான் அடாப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம உடல் வந்து ஆர்டிஃபிஷியலாக மருந்துகள் போட்டு தூண்டுதல் மூலமா வரவழைக்கிறது தவறான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக டெஃபினட்டாக புரிஞ்சுக்கோங்க. என்ன பிரச்சனை நம்ம உடம்புல ஏற்படுது, என்ன மாதிரி மூலிகை சிகிச்சைகள் எடுக்கணும், இதுக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் வந்து நம்மளோட சித்த மருந்துகளில் கண்டிப்பாக இருக்குது. நம்மளோட ஆர்ஜா மருத்துவமனையில் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த உறுப்பியே வந்து எடுத்துடுறாங்க. அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள்னால் அந்த ஆர்கன்ஸே வந்து எடுத்துடுறாங்க. இதெல்லாமே என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ஒரு ஒரு அடுத்து ஒரு இருதயம் மாதிரி, நிறைய அந்த ஹார்மோன் வந்து நமக்கு மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓவரீஸில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் செக்ரேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு உறுப்பையும் நம்ம உடலிருந்து எடுக்கக்கூடாது. அதற்குரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம உடலை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்கிட்ட பத்மா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விழுப்புரம் மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு 25 ஏஜ் ஆகுதுங்க மேம். ஓகே. எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் மேம், வெயிட் இன்க்ரீஸ் இல்லைங்க மேம். வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கா? இல்லைங்க மேம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகலைங்க மேம். இன்க்ரீஸ் ஆகலை. உங்கள் ஹைட் ஏற்ற வெயிட் இருக்கீங்களாம்மா? இல்லை மேம், அது கொஞ்சம் கம்மியாக தான் மேம் இருக்கு. உங்களை அந்த உங்களோட வெயிட்டும் ஹைட்டும் சொல்ல முடியுமா? எனக்கு அது கரெக்டாக தெரியலிங்க மேம். சரி ஓகேம்மா. அதாவது நம்ம ஃபேட்டியாக இருக்கணும், நல்லா குண்டாக இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க, இப்போ உடல் சோர்வாக இருக்கீங்க, இல்லை உங்களோட பாடி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து நான் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுறேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. இல்லை நான் ரொம்ப லேசியாக இருக்கேன், இப்போ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹைட்டும் வெயிட்டும் செக் பண்ணுங்கள். ஹைட்டுக்கேற்ற வெயிட் பிஎம்ஐ ரேட் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து நீங்கள் வெயிட் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் லீனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஹைட்கேற்ற வெயிட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்.
பாடியும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயங்கள் தான். அடுத்து உங்கள் ஃபேமிலியோட ஹெரிடிட்ரி எப்படி இருக்குது? உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் லீனாக இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் லீனாக தான் இருப்பீங்க. ஸோ இன்னும் சப்பியாகணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போது நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் இருக்குது, இல்லை நிறைய பவுடர் ஃபார்மில் வந்து வருது. அதெல்லாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய காரணம் என்ன? சின்ன வயசில் வந்து டிபி ஏதாவது வந்ததா, இல்லை நீங்கள் பிறக்கும் பொழுதே வந்து லோ பர்த் வெயிட்டில் பிறந்தீங்களா, இல்லை நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லை வயிற்றில் வந்து நிறைய வேர்ம்ஸ் இருக்கா, இதெல்லாமே ஒரு முக்கிய காரணம் அண்டர் வெயிட்க்கு. ஸோ இல்லை மெட்டபாலிசம் வந்து லேக்கிங் இருக்கா, இல்லை அனிமிக்காக இருக்கீங்களா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டும் வெயிட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேளுங்கள். நாங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், நீங்கள் டைரெக்டாகவும் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்களே வந்து ஒரு ராங் கால்குலேஷனில் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது தவறு. நல்ல இயற்கையான முறையில் கீரை காய்கறி பழங்கள் சத்து மாவு கஞ்சி இப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேக்கெட்டில் வர ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சுண்டல் களி புட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உடலோட ஆரோக்கியம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதேமாதிரி உடலோட எடை ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறையாகவும் இல்லாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அட்லின் கிட்கேட்டலிங் பேஃபிங் யூ ஆல்.